ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுண்டைக்காக தான் குழம்பு வைக்க போகிறேன். இதை வந்து வறுத்து அரைச்சி தீயில் தாங்க பண்ண போகிறேன். வத்த குழம்பு அப்படியும் சொல்லிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சுண்டைக்காவை இந்த மாதிரி உரலில் எடுத்து நல்லா தள்ளி அதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். இது வந்து ஒன்றுக்கு பாதி அந்த மாதிரி உடச்சிருக்கேன். இது எப்படி உடச்சி எப்படி கழுவுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நான் கழுவி எடுத்தாச்சு. இது எங்கள் வீட்டிலே விளைஞ்ச செடி. எப்போவுமே இது வந்து காட்டு சைட்லலாம் கிடைக்கும். இது குடல் புண்ணுக்கு சரி, சுகருக்கு சரி, எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு ஹெல்த்தியானது. நிறைய பேர் இதை காய வச்சு தான் வத்த குழம்பு செய்வாங்க. ஆனால் பச்சையிலையும் நம்ம செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு சட்டியில் வந்து நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் ஒரு ஸ்பூன் பச்சரிசி போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது வந்து அந்த எண்ணெயில் நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா பொரிஞ்சு வரணும். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இலை விட்டு தேங்காய், பார்த்துக்கோங்க. நல்லா விளையலை, ஆனால் நல்லா பழைய தேங்காய், நல்லா விளைஞ்ச தேங்காய்னா தீயலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் தான் என்கிட்ட இருந்து துருவ துருவ அப்படியே அடர்ந்து வந்துச்சு, பார்த்துக்கோங்க. சரி, இருக்கிறத அப்படியே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் இதை வந்து கூடவே சேர்த்து நல்லா வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். தீயை குறைச்சி வச்சுட்டு கறியாமல் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் செவந்து வர்ற அளவுக்கு இந்த மாதிரி வறுத்து எடுத்து விடணும். இதை ஒரு பக்கம் ஓரமாக ஆற வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கடாயில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், செக்கு நல்லெண்ணெய். இது கூட கடுகு, அப்புறம் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், இந்த மூணையும் போட்டு இந்த தாளிதத்துக்கு பொறிக்க விடணும். கூடவே அது நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் போட்டு அப்படியே பொரிய விடணும். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு. இதை வந்து நம்ம உரலில் நச்சும் போடலாம். நான் வந்து ரெண்டா கீரி அப்படி போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. நச்சு போட்டாலும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இதில் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்கணும். எண்ணெய் வந்து இந்த மாதிரி வத்த குழம்புகளுக்கு பொதுவாக நல்லெண்ணெயில் தான் சமைப்பாங்க. எண்ணெயும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நீள பச்சை மிளகாவை ரெண்டா கீறி அதையும் போட்டு நல்லா வதக்குறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கணும். அந்த சின்ன வெங்காயம் நம்ம வந்து வத்த குழம்பு செய்கிறது பார்த்தீங்களா, அது நல்லா வதங்கின பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பார்த்துக்கோங்க, அதில் ஒரு ரெண்டெண்ணம் எடுத்திருக்கேன். அதை எடுத்து நல்லா கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தட்டி வச்ச சுண்டக்காய் எங்கிட்ட இவ்வளோ இருந்துச்சு. நான் இனி அதை அவ்வளோத்தையும் எடுத்து வச்சுட்டா தானே இல்லைனா வேஸ்ட்டாக போயிடும் பார்த்தீங்களா. அந்தால எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி போட்டு அந்த வெங்காயம் தக்காளி கூடையே நல்லா வதக்கணும், பார்த்துக்கோங்க. சுண்டைக்காய் பச்சை வாசம் போகிற வரைக்கும் அந்த எண்ணெயில் வதங்கணும். அப்போ தான் அந்த தீயல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நமக்கு கிரேவி அழகாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் கக்கி வர்ற அளவுக்கு நான் என்ன செஞ்சாச்சு, நல்லா வதக்கி எடுத்துகிட்டேன். இந்த டைமில் மசாலா பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள். மல்லித்தூள் வந்து எப்போவுமே நான் வீட்டிலே வறுத்து பொடிச்சு வச்சுருப்பேன். இப்போ எனக்கு அது தீந்துருச்சு. இது கடையில் வாங்கின பேக்கெட் மல்லி தான், அதையும் நான் வறுத்து தான் எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. அதை வச்சு தான் நான் இன்னைக்கு பண்ணுறேன். இந்த மாதிரி உங்கள்கிட்டையும் பேக்கெட்டில் அந்த மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக வறுத்து பண்ணுங்கள், அதுதான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அந்த மசாலாலாம் போட்டு அது கூடவே நல்லா அந்த சுண்டக்காவை போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் கல் உப்பு கொஞ்சம் எடுத்து உப்பு போட போகிறேன். உப்பும் போட்டு இதை போட்டு நல்லா வதக்கணும். நான் பண்ணியிருக்க பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கடாய், அது கொஞ்சம் அடி பிடிக்குது. இந்த மசாலா போட்டு நம்ம கிண்டக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் தீயை கம்மியாக வச்சுக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நானும் அப்படி தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு நிமிஷம் வந்து அப்படியே மூடி வச்சுட்டேன், பார்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா, அந்தளவுக்கு ஒரு கிண்டு கிண்டணும், இல்லைன்னா சட்டியில் கொஞ்சம் பிடிச்சிரும், பார்த்துக்கோங்க. அப்படியே சட்டியில் பிடித்தாலும் கரண்டியில் வச்சு நம்ம உடனே அதை வந்து சுரண்டி அப்படியே விட்டுட்டா போதும், இல்லைன்னா அப்படியே அடி பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. தண்ணி ஆட் பண்ணி அதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக, ஏன்னா சுண்டைக்காய் சீக்கிரம் வெந்துடும், பார்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டாச்சு. இது மசாலா உப்பு எல்லாமே காரம் எல்லாமே அப்படி செட் ஆகி வரக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம வந்து புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்து கரைச்சி வச்சுருந்தோன்னா அதையும் எடுத்து இதில் ஊற்றி அதையும் கிண்டி அப்படி விடணும், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். உப்பு போடணும்னா போட்டுக்கலாம். எனக்கு வந்து நான் போட்ட உப்பு கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த தேங்காய் வறுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதையும் அந்த அரிசியும் அதையும் போட்டு ஜாரில் வச்சு அரைச்சி அப்படி எடுத்தாச்சு. அதையும் இது கூட சேர்த்து அந்தால தண்ணி தேவைக்கு அந்த மிக்சி ஜார் கழுவுன தண்ணி அப்படி ஊற்றி நான் இதை என்ன செஞ்சுட்டேன், நல்லா கொதிக்க விட்டேன். அதுக்கப்புறம் வந்து தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நம்ம இன்னொரு வாட்டியும் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஏன்னா தேங்காய் ஊற்றின பிறகு எப்படி இருக்குன்னு. தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு அப்படி சிம்லேயே கொஞ்சம் சுண்டை சுண்டை அப்படி வத்துற அளவுக்கு உடனே பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில்
நான் இப்போ இறக்கியாச்சு பார்த்துக்கோங்க. இது வந்து சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, தோசை இட்லிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுண்டக்காய் வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும் பார்த்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. காட்டில் எல்லாம் சும்மாவே கிடைக்கும், ஆனால் இப்போ இது கடைகள்லையும் நமக்கு விலைக்கே கிடைக்குது. கிடைச்சிதுன்னா நீங்களும் இதே சேம் டேஸ்ட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லதும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுடன் கிடைக்கும்.